கொஸ்டின் நம்பர் டூ. ஒரு கேமரா வந்து ஒரு மலை உச்சியில, இது ஒரு மலை உச்சி அப்படின்னு சொல்லி வச்சுக்கேன். இது வந்து ஹில், இந்த ஹில்ல இந்த டாப்ல வந்து ஒரு கேமரா இருக்கு. இந்த கேமரா எடுக்கிறவங்க கை தவறலாம் அங்கிருந்து அப்படியே கீழே போட்டுறாங்க. அந்த மாதிரி கீழே வர்றப்போ, கீழே வந்து டச் ஆகுறப்போ எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். ஹவு லாங் டஸ் இட் ஃபால் பிஃபோர் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட், அந்த தரையை தொடும் பொழுது அதுக்கு இடைப்பட்ட அந்த நேரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி டைம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து டி ஈக்குவல் டு க்வெஸ்சன் மார்க். ஸோ நம்ம இங்கே கொடுக்கப்பட்டது எஸ் ஈக்குவல் டு 16 டி ஸ்கொயர். எஸ்னா என்னது, அந்த டிஸ்டன்ஸ், இந்த இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஏற்கனவே வந்து அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு, 400 அப்படின்னு சொல்லி, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எஸ் ஈக்குவல் டு 400 அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ இது நீங்கள் 400 சொல்லி சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ 400 ஈக்குவல் டு 16 டி ஸ்கொயர், தேர்ஃபோர் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 பை 16 எவ்வளோ வருது, 5 இல்லையா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வந்து கிடைக்கும். டி ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, நம்ம ப்ளஸ் தான் எடுத்துக்குவோம் இல்லையா? ஸோ டைம் அப்படிங்கிறப்போ மைனஸ் வேல்யூ நாட் வேல்யூடு. ஸோ டி ஈக்குவல் டு 5 செகண்ட். ஸோ 5 செகண்ட் ஆகுது அந்த கேமரா வந்து கீழே விழுறதுக்கு. அடுத்தது வந்து செகண்ட் க்வெஸ்சன், ஸோ அடுத்தது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா, எஸ் ஆஃப் டி மைனஸ் எஸ் ஆஃப் ஏ பை பி மைனஸ் ஏ. எஸ் வந்து என்ன, 2 டி ஸ்கொயரா க்வெஸ்சன் நம்ம பார்க்கலையே. ஸோ எஸ் வந்து 16 டி ஸ்கொயர் இல்லையா? ஸோ எஸ் ஆஃப் டி, ஸோ எஸ் ஆஃப் 5 எஸ் ஆஃப் 3 கண்டுபிடிக்கணும். ஸோ 16 × 5 ஸ்கொயர், இதுக்கு 16 × 3 ஸ்கொயர். ஸோ இங்கே 16 × 25, இங்கே 16 × 9 இல்லையா? அப்புறம் இங்கே 150. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் இதோட கால்குலேஷன் இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இதுக்கு தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஃபார்முலா என்ன, எஸ் டேஸ் ஆஃப் டி. ஸோ எஸ் டேஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு, இது வந்து எஸ் ஆஃப் டி, எஸ் ஆஃப் டி இஸ் வாட்டர், எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 16 டி ஸ்கொயர். அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 16 × 2 3, ஸோ ஈக்குவல் டு 32 டி. தேர்ஃபோர் எஸ் டேஸ் ஆஃப், இப்போ வென் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் டைம், அப்போ டைம் என்ன, டி ஈக்குவல் டு 5. பிகினிங்லே கண்டுபிடிச்சோம் அந்த கிரவுண்டை ஹிட் பண்ணுறப்போ டைம் வந்து டி ஈக்குவல் டு 5. ஸோ திஸ் 5 சப்ரீட் பண்ணிட்டு 32 × 5, ஸோ ஈக்குவல் டு 160 யூனிட் என்ன வரும், ஃபீட் இல்லையா, ஃபீட் பர் செகண்ட்.